சாவதும் நிர்மூலமாகாததும் தேவத்திருவை. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவத்திருவையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. தேவக்கிருபையே, 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 கிருபையே, தேவக்கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவக்கிருபையே. உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் ஓஹோ பரிசுத்தும் இறக்கும் அன்பும் கருவியும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இயேசு ரட்சகரே தேவா, எங்கள் வழிநடத்தும் எங்கள் வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவரே சுவாமி, இந்த நல்ல அருமையான ஜெபவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபவேளையை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் இடைப்படும் கர்த்தாவே, தேசங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபித்தோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோதரம் கர்த்தாவே, இதோ ஜெப குறிப்புகளை ஆண்டவரே நாங்கள் முன்வைக்காவிட்டாலும் நிறைய ஜெப குறிப்புகள், மானசீகமான வேண்டுதல்கள் ஆண்டவரே உண்டு சுவாமி. அதை எல்லாவற்றையும் கர்த்த நீர் அறிவீர். கர்த்தாவே, யார் யார் என்னென்ன விருப்பத்தோடு கூட தேவைகளோடு கூட இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை விருப்பங்களை கர்த்த நீர் சந்திக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க கர்த்தாவே, இந்த ஜெபவேளையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, நீர் எங்களோட பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், எங்களை ஆறுதல் படுத்தட்டும், நீர் எங்களை போஷிப்பித்தரும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கிருபின் கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஏசாயா எழுதின தெலுங்கு தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மிக உண்டாவதாக இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டுதான் இந்த வசனத்திற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கிறதான ஒரு வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு பேசக்கூடியதான ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது
வெளிச்சம் கொடுக்க நினைத்தும் வெளிச்சம் கொடுக்க முடியாதபடிக்கு நம்முடைய திரி மங்கி எறிகிறதான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகின்றதான அந்த திரியை அணையாமலும் இருப்பேன் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே தருகிறார். முதலாவது நெறிந்த நாணல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த காரியத்தை எடுத்து நாம் வந்து தியானிக்கும் பொழுது, நெறிந்த நாணல், இந்த நாணல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து நிறைய ரிவர் சைடு அல்லது வாட்டர் உள்ள பகுதிகளில் வந்து இது உயர்ந்து வந்து வளரக்கூடிய ஒரு செடி. இந்த நாணல் வந்து ரொம்ப வந்து ஒரு பலமான ஒரு செடி கிடையாது, ஒரு ரொம்ப வந்து பிளிம்சியா, ரொம்ப எப்ப வேணாலும் அது வந்து காற்று கூட வந்து ஒடிந்து விழக்கூடியதான ஒரு தன்மை உள்ள ஒரு செடியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆண்டவர் அப்படிப்பட்டதான வந்து ஒரு நாணலுக்கு வந்து ஒப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாணலுக்கு வந்து ஒப்பிடுகிறார். அது அவ்வளவு வந்து பலம் கிடையாது அந்த நாணலுக்கு. அந்த நாணல் வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு நாணலை தான் வந்து சார்ந்திருக்க வேண்டும். அதுக்கு அவ்வளவு வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ரூட் எல்லாம் வந்து இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. சோ இந்த நாணல் ரொம்ப ஈஸியாக வந்து முறிந்து போகக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. இதனாலெல்லாம் வந்து முறிந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நிறைய ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து நிறைய காரணிகள் இந்த நாணலை வந்து ஈஸியாக வந்து முறித்து விடும். ஹெவி விண்டு வந்துச்சுனாக்க வந்து இதை அழிந்து போடும், அழிந்து போய்விடும். அல்லது இது நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம், இது நீர்நிலைகள் உள்ள இடங்களில் வந்து செழிப்பாக இந்த நாணல் வந்து வளரக்கூடியது. ஸோ வாட்டர் அதிகமாக வந்து மோதினா கூட இந்த நாணல் வந்து முறிஞ்சு போய்விடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெண்டர் ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த நாணல். ஸோ நம்முடைய வாழ்க்கை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நிறைய வேலையில ஒருவேளை ஒரு பிசிக்கல் லைஃபாக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கலாம், சில வேலைகளில் பார்த்தோம்னாக்க நம்ம வந்து ஒரு ஆலமரத்தை போல நமக்கு வந்து ஒரு தெம்பு இருக்கும், ஆலமரத்தை போல நம்ம வந்து தென்படுவோம். ஆனால் சில காலகட்டங்களில் நாம் போகின்ற பாதைகள், பயணிக்கின்ற பாதைகள் நம்மளை எப்படி காண்பிக்க கூடியதாக இருக்கும் என்றால், ஒரு நாணலை போல வந்து காண்பிக்கும். அவ்வளவுதான் பலன் இருக்கும். ரொம்ப வந்து இந்த நாணல் வந்து எப்ப வேணாலும் வந்து முறிஞ்சு விழற மாதிரி வந்து இருக்கும். பலவிதமான ஃபேக்டர்ஸ்னால, பலவிதமான காரணங்கள்னால அலைக்கழிக்கப்பட்டு அது எப்ப வேணாலும் வந்து முறிந்து விழக்கூடியதாக இருக்கும். நாணலே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் இல்லாத ஒரு பிளான்ட். அதுல இந்த நெறிந்த நாணல் வந்து எப்படி இருக்கும்? ஸோ அப்போ நாணலை காட்டிலும் இந்த நெறிந்த நாணல் அதுக்கு இன்னும் வந்து ரொம்ப வந்து அதோடைய லைஃப் வந்து எஜ்ஜில் இருக்கிற மாதிரி தான். அது சில வேளைகள், சில வேளைகள் வந்து நாம வந்து இப்படி தான் வந்து நினைச்சு பார்த்துருப்போம். எப்போ வேணாலும் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து முறிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து கடந்து போயிருந்திருக்கலாம். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு யார்கிட்டே வந்து சொல்ல முடியாத வந்து கவலைகள், யார்கிட்டே சொல்ல முடியாத சில பாரங்கள், சில மனிதர்கள் வந்து நம்ம வந்து காயப்படுத்திருக்க கூடும். அந்த காயங்கள் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து முன்னேற முடியாத வந்து ஒரு சூழ்நிலைகள், சில பொருளாதாரத்தின் வந்து தேவைகள் சந்திக்கப்படாமல் வந்து இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட வந்து பிரச்சனைகள் பிசிக்கல் லைஃப்ல அல்லது மென்டல் லைஃப்ல, சில விதமான வந்து தாட் போராட்டங்கள் அல்லது சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து போராட்டங்கள், இப்படிப்பட்டதான வந்து பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் சிக்குண்டு அலசடிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறதான ஒரு பார்வை எப்படி என்றால், ஒரு நெறிந்த நாணலுக்கு சமமாய் நம்மை வந்து ஒப்பிடுகிறார். ஒரு நெறிந்த நாணலுக்கு சமமாய் நம்மை வந்து பார்க்கிறார். இந்த நெறிந்த நாணல் அட் எனி டைம் இட் கேன் லூஸ் இட்ஸ் லைஃப். ஸோ எந்த வேளையிலும் வந்து அது ஈஸியா வந்து முறிந்து விழும். ஆனாலும் அப்படிப்பட்ட நாணல் போல இருக்கிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நீ இருக்க கொடுமை என்றால், உன் கஷ்டத்தை யாருமே சொல்ல முடியாதபடிக்கு நீ மனதில் வைத்து ஒருவேளை புழுங்குகிற ஒரு ஒரு விசுவாசியாக இருக்க கொடுமை என்றால், அல்லது உன் கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு தவிக்கக்கூடிய ஒரு
நபராக நாம் வந்து இருக்கக்கூடும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். அப்போ அவன் வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போல வந்து உனக்கு தென்பட்டாலும் அந்த நாணலை வந்து நான் முறிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய கிரேஸ். இந்த நெறிந்த நாள்னால வந்து ஒரு பெரிய நெறிந்த நாளினால ஒரு பெரிய மகிமையெல்லாம் கிடையாது. அது முறித்து போட்டுவிட்டு ஒரு நல்ல நாளில் தான் வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. அந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து வீடு கட்டுவதற்கு வந்து பயன்படுத்துவாங்க, இல்லைனாக்கா வந்து பாய்களை வந்து பின்னுவதற்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும் பொழுது யாரும் வந்து ஒரு நெறிந்த நாளில் வைத்து ஒரு பாயை வந்து பின்ன மாட்டாங்க. ஏன்னா அதே ஏற்கனவே வந்து நெறிந்து போயிருக்கிறது. அப்போ எந்த நேரத்தில் வந்து உடைந்து போய்விடும், அதனால எந்த பயனும் இல்லை. ஒருவேளை நாம் வந்து நினைத்து கொண்டிருக்கலாம், நான் வளைந்து போய்விட்டேன் சில காரியங்களில், என்னால் எந்த ஒரு பயனும் இனி விளையப்போவதே கிடையாது ஆண்டவருக்கு என்று. எத்தனையோ தடவை நான் ஆண்டவரிடம் நான் அழுது புலம்பி விட்டேன், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை இந்த சூழலில் இருந்து என்னை விடுவித்து காத்துக்கொள்ளும் என்று சொல்லி, ஆனாலும் எப்பொழுது என்னுடைய விடுதலை என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. இதோ நான் எப்படி பயன்பட போகிறேன், இனி என்ன சூழ்நிலை எனக்கு நேரிடப் போகிறது. எத்தனையோ முறை நான் தேவனுடைய சமூகத்தில் நான் அழுது கண்ணீர் விட்டு இந்த காரியத்திற்காக நான் அழுது புலம்பி விட்டேன், இன்னும் எனக்கு விடுதலை வரவில்லை, இன்னும் என் கர்த்தர் என்னோடு விட அதை பற்றி பேசவில்லை, எனக்கு ஒரு விடுதலை விடுதலை அவர் கொடுக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கை எப்படியாக அமையப் போகிறது என்று நமக்குள்ளே நாம் ஒருவேளை வந்து நாம் புலம்பி கொண்டு நம்முடைய பிராப்ளங்களை நமக்குள்ளே வைத்து குவைந்து கொண்டிருக்கலாம் இறுதியத்துக்குள்ளாக. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் ஒருவேளை இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகள்ல மென்டலா பிரேக் டவுனாக ஆகியிருந்தாலும், ஒருவேளை பிசிக்கல் லைஃப்ல பலவிதமான நீடுகள்னால பலவிதமான தொந்தரவுகளினால பிரேக் டவுன் ஆகியிருந்தாலும், அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆங்காங்கே சில வீழ்ச்சிகளினால இன்றைக்கு பிரேக் டவுன் ஆகியிருந்தாலும், அதையெல்லாம் வந்து நமக்கு ஒரு நீ ஒரு நெறிந்த நாள் என் சீக்கிரமா முறிந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஃபோர்ஸஸ் நம்மை பார்த்து பேசினாலும், ஹெவி விண்டாகிய ஃபோர்ஸ், ஹெவி வாட்டர் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரீடை வந்து அப்படியே கிரஷ் பண்ணுது. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் மத்தியிலும் ஒரு காக்கின்ற கரத்தை, ஒரு கிருபையின் கரத்தை ஆண்டவர் நம்மை நோக்கி நீட்டி நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஐயோ நான் உனக்காக நான் வந்து உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றும்படியாக ஏற்கனவே நான் உனக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் இன்றைக்கு அந்த நெறிந்த நாணலை ஆண்டவர் முறியாதபடிக்கு அதை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், இதோடு கூட அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளத்தோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது, இதுக்கு மேல நான் எப்படி நான் வந்து எளிமை பிரகாசிக்க போறேன், ஏதோ நான் வந்து போறேன் வர்றேன், சரி ஆண்டவருக்காக வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான், இனி என்னுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு அஃபெக்ட்மெண்ட்டையும் நான் வந்து பார்க்க போறதில்லை அப்படின்னு நாம வந்து சில கடந்த கால அனுபவத்தினால நம்மை நாம் நொந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த நெறிந்த நாளிலான இந்த லைஃப்ல இருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை விடுவித்து நம்மை ஒரு நல்ல ஒரு நிலையில யூஸ் பண்ணத்தக்கதாக கர்த்தர் இந்த நெறிந்த நாளலை கொண்டுதான் கர்த்தர் வந்து மகிமைப்பட போகிறார். அமேன். இவ்வளவு பிராபலத்துல சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மை வைத்துதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதை நாம் இன்றைக்கு வந்து மறந்து போக கூடாதே கூடாது. அன்றைக்கு ஒரு கோலியாத் இல்லை அப்படின்னாக்க, அன்றைக்கு ஒரு கோலியாத் வரல அப்படின்னாக்க, தாவீது யாருன்ட்டு மக்களுக்கு அன்றைக்கு தெரிஞ்சிருக்காது. ஆகையினாலே இன்றைக்கு கோலியாத்தை போல உங்களையும் என்னையும் வந்து நம்மளாம் ஒரு ரீட் மாதிரி தான். அன்னைக்கு தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரீடு, அதாவது ஒரு நாணல், ஒரு நாணலை போலதான் தாவீது. ஈசியா வந்து படக்கு வந்து முறிச்சு போடக்கூடிய ஒரு வஸ்து அது. சோ மற்றவங்க கண்ணுல நம்ம ஒரு நாணலை போல அப்படி தெரிஞ்சாலும் அந்த நாணல் மூலமாகத்தான் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். சோ இந்த மாதிரியான கோலியாத்துக்கள், பலவிதமான பிரச்சனைகளின் ரூபங்களாகிய கோலியாத்துக்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற போதிலும், நம்முடைய நாணலை அவர்கள் முறிக்க பார்த்த போதிலும், அந்த நெறிந்த நாணலையும் கர்த்தர் முறித்து போடாதபடிக்கு காக்கும்படியாகவும், இந்த நாணலை கொண்டு ஆண்டவர் மகிமைப்படும்படியாகவுமே ஆண்டவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். சொன்னபோது போல
அன்னைக்கு அந்த கோலியாத்திலனாக்க தாவீதை மக்கள் கண்டுபிடித்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள அந்த ப்ராப்ளங்கள், அந்த நமக்குள்ள வரக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாவற்றையும் கர்த்தர் அனுமதிக்கல அப்படின்னாக்க, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் இல்ல மற்ற காரியங்களையும் வந்து பலப்பட முடியாது. அதனால்தான் இந்த நெறிந்த சூழல் இன்றைக்கு பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, மென்டலா நம்மளை நாமே ஆண்டருக்குள்ள பலப்படுத்திக்க கூடிய ஒரு நேரம் இது. ஓ, இந்த நெறிந்த நாளுடைய ஸ்டேஜில் நான் இருக்கிறேன், என்றைக்கு நான் முறிந்து போகக்கூடும் என்று சொல்லி நான் ஒருபோதும் அதிரிப்பட வேண்டாம். ஒருவேளை வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு யாராவது கடந்து போகக்கூடும் என்றால், என்ன பிரதர், ஃபேமிலியில பிரச்சனை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பார்த்தாலும் வெற்றியாக இருக்க முடியல, எல்லாம் அங்கங்க வந்து ப்ராப்ளம், ஊழியத்துல ப்ராப்ளம், ஒன்றிய நேரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்க கூடும் என்றால், தேவன் இன்றைக்கு பார்த்து ஹல்லேலூயா உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உன்னோட வாழ்க்கை இன்றைக்கு ஒரு நெறிந்த நாளிலே போல இருக்கலாம், ஆனால் நான் அதை முறித்து போடுவதில்லை, உன்னை கொண்டு நான் மகிமையடைய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அன்றைக்கு கோலியாத்துக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப பண்ணியிருந்தார் என்றால், அன்றைக்கு ஆண்டோட நாம் மகிமைப்பட்டிருக்காது. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு சிறு தாவீதை மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்ட, நாணலுக்கும் குறைவாகவே மதிப்பிடப்பட்ட ஒரு தாவீதை ஆண்டவர் எழும்பு பண்ணினதினால்தான் அன்றைக்கு கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட்டது. ஆமென். ஆகினாலே இன்றைக்கு கோலியாத் போன்ற ஒருவிதமான பிரச்சனைகள் நாணலாகி நம்மளை நெருக்கக்கூடும், கர்த்தர் அதை அனுமதிக்க கூடும், அது எல்லாமே நன்மைக்காகத்தான். ஆனால் அந்த கோலியாத்துக்களை எல்லாம் இந்த நாணல்கள் முறித்து போடும் பொழுது அங்கே மகிமைப்பட போவது யார்? தேவனுடைய நாமமே. ஆகினாலே இந்த நெறிந்த சூழலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நெறிந்த சூழலை நாம் அவமதித்து விடாதபடிக்கு, துச்சமாக எண்ணி மறந்து விடாதபடிக்கு, ஓ இந்த நேரத்தை நான் என் தேவனுடைய பாதத்தில இருந்து காத்திருந்து அவருடைய வல்லமையினால இன்னும் அதிகமாக நிறைய பெற்றுக் கொள்ளுவேன், அவருடைய பாதத்திலிருந்து காத்து கொண்டு வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுவேன், அவர் என்னோட பேசும்படியாக நான் காரியங்களை நான் பெற்றுக் கொள்ளுவேன், இன்னும் போராடுவதற்கு வல்லமையையும் சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான எல்லா டாக்டிக்ஸையும் இந்த நெறிந்த சூழலிலே கர்த்தர் எனக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பொறுமையோடு கூட அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், வாழ்க்கை இன்றைக்கு நெறிந்த நாளிலே போல இருந்தாலும் நான் அதை முறிக்காதபடிக்கு, அதை மங்கி எறிகிற திரியை அதாவது நெறிந்த நாள் முறிக்காதபடிக்கு அதை நான் காப்பேன் என்றும், திரிந்தைக்கு மங்கி எரிந்தாலும் அதை நான் அணையாதபடிக்கு அதை பிரகாசமாக நான் அதை மாற்றுவேன் என்றும் ஆண்டவர் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆகினாலே இந்த நேரம்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, மென்டலா எல்லா விதத்திலையும் வந்து ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நேரம் இந்த நெறிந்த நாளின் அனுபவம். மற்றவர்கள் இதை ஈஸியாக தூக்கி எரிந்து போடக்கூடும், ஆனால் ஆண்டவர் இதை வந்து விடுகிறதில்லை. இந்த நெறிந்த நாளாகிய இந்த ஸ்டேஜில் இருந்துதான் நம்மளை உயர்த்தி அவருடைய நாமத்தை வந்து மகிமைப்பட வைக்க போகிறார். மேலுமாக இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:10-16 எடுத்து வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:10-16. இங்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கடையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாதே, எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 உறவு பொறுக்கிறேன் என்றான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து,
பயப்படாதே, நீ போய் உன் வாக்கின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் இப்பொழுது வாசிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த ஒரு ஸ்டோரி, நடந்த சம்பவம் ஒரு அருமையான காரியத்தை இன்றைக்கு காண்பிக்கிறது. இதற்கு தொடர்புடையதான ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விதவை சாரிபாத்தில் இருந்ததான அந்த ஒரு விதவை, அவரிடத்துல வந்து ஒன்றும் கிடையாது, தேசமெல்லாம் பஞ்சமாக இருக்கிறது, கலசத்துல வந்து கொஞ்சம்தான் மாவு இருக்குது, கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்குது. அந்த கடைசியில வந்து அவளுடைய பிளான் என்ன, அதெல்லாம் வந்து செய்து சாப்பிட்டு வந்து எத்தனை நாளுக்கு உயிர் வாழ்கிறோமோ உயிர் வாழ்றவளுக்கு உயிர் வாழ்ந்துட்டு இதோடு அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது, நீ சாப்பிட்றதுக்கு உயிர் வாழ்றதுக்கு எதுவும் கிடையாது, அப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவள் போய்விட்டாள். ஆனால் நடந்தது என்ன, அவளுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, அவளுடைய வாழ்க்கை ஒரு நெறிந்த நாணலை போலதான் இருந்தது. பிரியமானவர்களே, அவளை அன்றைக்கு அவளுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்து தெரிந்ததெல்லாம் பிரச்சனை தான், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிந்ததெல்லாம் பஞ்சம்தான், தேசத்துல மழை கிடையாது, அவள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரிந்ததெல்லாம் ஒரு பிடி மாவு தான், கண்ணு கெட்டின தீரதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் அவளிடத்துல இருந்தது வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தான். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் தென்படுகிறதா? அன்றைக்கு அந்த சாரிபாத் விதவை கண்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா? அப்படி என்றால் நீங்களும் நான் இன்றைக்கு ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாணலை நான் முறிக்கிறது இல்லப்பா, நான் உன் நாணல் முறிக்கிறது இல்லை. ஹி வில் நாட் கிரஷ் த வீக்கஸ்ட் ரீட். அவர் ஒருபொழுதும் அந்த வீக்கஸ்ட் ரீடை அவர் முறிப்பதில்லை, அவர் கிரஷ் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களில் நாம் வந்து வீக்கஸ்டா இருக்கலாம், நிறைய காரியங்களில் போராட்டங்களால் நம்ம வந்து வீக்கஸ்டா இருக்கலாம். அந்த சாரிபாத் உதவிக்கு அன்னைக்கு இருந்த காரியங்கள் ஒன்றுமே இல்லை, அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகின்றதான ஒரு தருணம், சாவின் விளிம்பில் அவள் வந்து நிற்கிறாள், அவளுடைய வாழ்க்கை இதோ முறிந்து போக போகிறது. அப்படிதான் நெறிந்த நாளல், அடுத்த செகண்ட் அது முறிந்து விடும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் அனுப்புகிறார். எதை காண்பிக்கிறது, எதை காண்பிக்கிறது? தேவன் உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் இத்தனை நேரம் நான் அழுது கூக்குரல் இட்டு விட்டேன், தேவனுடைய சன்னதியில் என்னுடைய ஜெபம் ஏறினது இல்லை போலும், எவ்வளோ தரம் நான் கண்ணீர் வழித்து விட்டேன் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக, என் விண்ணப்பத்தை இதுவரைக்கும் ஆண்டவர் கேட்டு என்னுடைய பாரத்தை தீர்க்கவில்லை, நான் இந்த ஜெப விண்ணப்பத்திற்காக அதிகம் ஜெபிக்கிறேனே, ஒருவேளை வெற்றியாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கலாம், அல்லது மற்ற ஸ்பிரிச்சுவல் அப்ளிமெண்ட்டுக்காக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, அல்லது பலவிதமான போராட்டங்களிலே நாம் இருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒருவேளை அந்த தாமதம் நம்முடைய ஆத்மாவை இழக்க பண்ணும் பொழுது நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி ஒரு நெறிந்த நாளிலே போல ஆகிவிடுகிறோம், சோர்வடைந்து போகிறோம், ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம், போதும் இனி நான் செய்ததெல்லாம் போதும், இதோ லெட் மீ கோ ஆஃப், நான் இனி கடந்து போகட்டும் என்று சொல்லி நாம் ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளாக, சாதாரண ஒரு ஜபத்திற்குள்ளாக, சாதாரண ஒரு காரியத்துக்குள்ளாக வந்துவிட பார்க்கிறோம். அப்படி இல்லை, ஆனால் அந்த நிலையிலிருந்து தேவன் நம்மை ஒரு அசாதாரணமான ஒரு நிலைக்கு மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுத்து நம்மை உயர்த்த விரும்புகிறார்.
ஒரு முறிந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கர்த்தர் நம்மை காத்து அதை முறிக்காத படுக்கி அவரோட நாமத்தை நம்மை கொண்டு அவர் மகிமைப்படுத்த அங்கே போகிறார். இந்த இடத்துல இந்த சாரிபாத் உதவிக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்புகிறார். எளியா தீர்க்க தரிசி அன்றைக்கு சென்று நடந்த சம்பவம் என்ன? எளியா தீர்க்க தரிசி அந்த வீட்டிலே கால் வைத்த பொழுது இதோ அவன் சொன்னான், எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா, முதலாவது அதை சாப்பிடட்டும், எனக்காக நீ அதை போய் ஆயத்தப்படுத்து என்று சொல்லி சொன்னான். அவளும் அதை கீழ்ப்படிந்து அப்படியே செய்தாள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை கூட நாம் இதாதபடிக்கு சோர்வடையாதபடிக்கு அதை செய்ய அதை கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம் என்றால் அந்த ஸ்திரீ அந்த விதவை எப்படி அந்த தீர்க்க தரிசனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்த பொழுது அந்த மாவை அந்த கைப்பிடி மாவையும் அதை எலியாவுக்கு அதை கொடுத்து விட்ட பொழுது அவளுடைய கலசம் வெறுமையாக போகவில்லை, அவளுடைய எண்ணெய் எம்டியாக போகவில்லை, குறைந்து போகவில்லை, காலியாக போகவில்லை. மாறாக நடந்த சம்பவம், தேவன் அந்த இயலாத கண்டிஷன்லையும் அந்த முடியாத கண்டிஷன் அந்த டெர்மினல் ஸ்டேஜிலையும் சாக வேண்டும் என்கிறதான அந்த நிலையிலையும் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டிருந்ததான அந்த ஸ்திரீக்கு தேவன் தம்முடைய திருகு தரிசின் மூலமாக ஆசீர்வாதத்தை அங்கே கட்டுக்கொள்கிறார். அதே போல இன்றைக்கு இந்த ஒரு நெறிந்த சூழலிலே நாம் இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய விஷயத்தை இன்றைக்கு ஆண்டவனோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அங்கே மகிமையாக ஒரு அற்புதத்தை கடந்து வர பண்ணுகிறார். ஒருவேளை அந்த டிஸ்டர்பிடன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைக்கு அறிந்து நாம் ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து ஓ செயல்படுத்த முற்படும் பொழுது ஓ அந்த டிஸ்டர்பிடன்ஸ் விட்டு மறையும் பொழுது ஹாலலூயா நிறைந்த நாளை தேவன் முறியாதபடிக்கு ஹாலலூயா காக்கவும் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை ஆண்டவர் உயர்த்தவும் நம் மூலமாக ஆண்டவரோட நாம் மகிழ்படும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹாலலூயா இஸ் நாட் கோயிங் டு கிரஷ் தி வீக்கஸ்ட் ரீட். ஆண்டவர் அந்த நிறைந்த நாளை முறியாதபடிக்கு நம்மிடம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நாம் காத்திருந்து அவருடைய பாதத்திலே கீழ்ப்படிய முடியாவிட்டாலும் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கிருபையினாலே பரிசுத்தாண்டு ஒத்தாசையினாலே அவருடைய சத்தத்திற்கு முடியாத நேரங்களிலும் நாம் கீழ்ப்படியும் பொழுது ஒரு பெரிய பலத்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எந்த காரியத்திலே நாம் டிஸ்ஒபீடியன்ஸாக இருக்கிறோம், எந்த காரியத்தில் கீழ்ப்படியாதபடிக்கு இருக்கிறோம், ஒருவேளை அந்த சிறு கீழ்ப்படியாமை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்திரீ வெகு அழகாக கீழ்ப்படுகிறாள், எதிர்த்து பேசவில்லை, தன்னுடைய நிலையை மாத்திர அவள் சொல்லுகிறாள் தீர்க்கதரிசியினிடம். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த கடினமான சூழ்நிலையிலும் அவள் தன்னை கீழ்ப்படுத்துகிறாள். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல உன்னுடைய சூழ்நிலை இன்றைக்கு கடினமாக இருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமானதாக இருக்கலாம், உண்மைதான், நீ முடிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒரு சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆனாலும் தேவன் பேசி ஒரு காரியத்திலே நீ கீழ்ப்படியும்படியாக ஆண்டவருக்கு உன் இருதயத்தை இன்றைக்கு நீ ஒப்புக் கொடுக்கும் பொழுது இதுவரைக்கும் தடைப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டவிழ்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மிடத்திலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு முன்பாக அவர் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு அவன் விசுவாசியாக விசுவாசிக்க முடியாத நேரத்திலும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் தன்னை அமைத்துக் கொண்டதினாலே அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெறிந்த நாளை முறியாத தேவன் அவர். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மங்கி எறிகிற திரியை அணையாதிருக்கிற ஆண்டவர். மங்கி எறிகிற திரி, பிரியமானவர்களே, ரெண்டு காரியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், திரி எதனால் மங்கி எறிகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அந்த திரியில முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படி இருக்குனாக்க,
அந்த திரியை நீங்க பார்க்கும் பொழுது இத்தனை நாளளவும் அது எரிந்து 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 அதனுடைய ஒரு பகுதியானது அந்த எரிந்த அந்த ரெசிடியூனால, அந்த பேர்ன்ட் ரெசிடியூனால, எரிந்த அந்த துகள்களினாலே அது கருப்பாகி இருக்கும். ஒன்று. இரண்டாவது, அந்த திரிக்கு போதிய அளவு எண்ணெய் போகாதபடிக்கு, ஆயில் போகாதபடிக்கு அந்த லேம்ப்ல வந்து இருக்கலாம். இது ரெண்டுக்கு ரெண்டு காரியங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு திரி நல்லா நன்றாக எரியாததற்கு எனக்கு இன்றும் ஞாபகமாக ஞாபகத்தில் இருக்கிறது. கரண்ட்டு போன சில நாட்களிலே இந்தியாவில் இன்னும் வந்து இந்த லேம்ப் வந்து ஹரிக்கன் லேம்ப்னு நினைக்கிறேன், அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அப்படி கரண்ட் போன நேரத்தில் வந்து அப்படி அந்த லேம்பை வச்சு அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது, அந்த கரண்ட் இல்லாத சூழ்நிலையில் லேம்பை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதோடய வெளிச்சம் அவ்வளவு எங்களுக்கு போதுமானதாக இல்லை. அப்பொழுது என்னுடைய தந்தையார்கிட்ட நான் சொன்ன பொழுது அவர் வந்து கிளாஸ்லாம் துடைச்சி வச்சு அதெல்லாம் பார்த்தார். அப்போ வந்து போதுமான வெளிச்சம் வந்து வரவில்லை. கடைசியாக வந்து என்ன செய்தார் என்றால் அந்த லேம்பை எடுத்துட்டு வந்து அந்த திரியை வந்து பார்த்தார். அதில் ரொம்ப கருப்பாக இருந்தது. அவர் செய்த காரியத்தை வந்து பார்த்து இன்னும் எனக்கு மனசில் நிற்கிறது. ஒரு கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு வந்தார். டக்குன்னு வந்து என்ன பண்ணார்னாக்கா அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை அப்படியே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி வந்து ஆயில் ஃபில் பண்ணி அதை வச்சார். ரொம்ப பிரகாசமாக வந்து எரிஞ்சது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கருப்பாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ரெசிடியூஸ் இன்றைக்கு நம்முடைய கேண்டிலுக்கு, நம்மளுடைய லேம்புக்கு வெளிச்சத்தை சரியாக கொடுக்க முடியாதபடிக்கு சில தடைகளை உண்டு பண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒரு விதமான டிஸ்டபீடியன்ஸ், ஒரு விதமான சில பாவங்கள், சில ஆண்டவருக்கு வேண்டாத சில காரியங்கள், சுயங்கள், இந்த உலகத்திற்கு அடுத்ததான காரியங்கள், இன்னும் ஆண்டவருக்கு சித்தமில்லாத சில செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவுக்குற ஜீவிதத்திலே அவர்கள் ஒட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த திரியானது பிரகாசத்தை எரிய முடியாது. அந்த திரியிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து எண்ணெயை கொண்டு வந்து ஊற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருந்து எழுந்து பிரகாசிக்க முடியாது. அது தடையாக இருக்கும். ஹாலேலூயா. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திரி பிரகாசமாக எரியாதபடிக்கு என்ன தடைகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்று நாம் அலசி ஆராய வேண்டும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது, ஆஹா, சில காரியங்கள், சில குறைவுகள், சில பாவங்கள், சில தேவ சித்தமற்ற காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத வந்து வழிமுறைகள், தேவனுக்கு பிடிக்காத பேச்சுகள், தேவனுக்கு பிடிக்காத சிந்தனைகள், தேவனுக்கு பிடிக்காத சில புறங்கூறுதலான காரியங்கள், சில குறை கூறுதலான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத சில பொறாமைகள், தேவனுக்கு பிடிக்காத சில எரிச்சல்கள், தேவனுக்கு பிடிக்காத சில கசப்புகள், தேவனுக்கு பிடிக்காத சில வைராக்கியங்கள், தேவனுக்கு பிடிக்காத இன்னும் மன்னிக்க முடியாத தன்மைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவுக்குரிய ஜீவிதத்தில் இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய மனதை அதை கடினப்படுத்தி விடும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த திரிய தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், கருப்பா அந்த மேல இருக்கு, எரிஞ்சு எரிஞ்சு பர்ன்ட் ஆகி அந்த பர்ன்ட் ரெசிடியூஸ் எல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கக்கூடிய அந்த போர்ஷன், அந்த கருப்பா இருக்கக்கூடிய போர்ஷன் தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப வந்து ஹார்டா கடினம் உள்ளதா இருக்கும். அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அந்த வெண்மையா இருக்கக்கூடிய அந்த திரிய தொட்டு பாருங்க, அது ரொம்ப சாஃப்டா மிருதுவா இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து பாவம் சேர சேர, அக்கிரம சேர சேர, அதை விளக்காத வரைக்கும் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்விடுகிறது? அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையாக போய்விடுகிறது. அந்த இடத்துல வந்து பரிசுத்த ஆவியானவர் அங்கு வரவே முடியாது. தேவ ஆவியானவர் அங்கு என்ன கொண்டு வரவே முடியாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அங்கு செயல்பட முடியாது. ஸோ கடினமாக இருந்துச்சுனாக்கா ஆயில் வந்து அந்த சாஃப்டான இடத்துல வந்து கடினமான பகுதிக்கு வந்து போக முடியாது. ஆயில் போக முடியல அப்படின்னாக்கா வந்து கொஞ்சோண்டு என்ன போயிட்டு இருக்கும் அப்படியே. அதுதான் வந்து அந்த லேம்ப் வந்து என்ன பண்ணுனாக்கா வந்து மங்கி எரிய பண்ணும். ஆனாலும் தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு மனதுருகி சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு மங்கி எரிகிற திரியாக நீ இருந்தாலும் இன்றைக்கு நான் அதை அணைப்பதில்லை.
ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒருவர் நமக்கு விரோதமாக ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது ஒரு தடவை பொறுத்துக் கொள்கிறோம், ரெண்டு தடவை பொறுத்துக் கொள்கிறோம், மூணாவது தடவை நமக்கு கோபம் வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை தடவை நாம் மீறுதல்களை பண்ணிருக்கிறோம், எத்தனை தடவைகள் நாம் வந்து செய்த பாவங்களை வந்து அறிக்கிட்டு கொண்டே இருக்கிறோம், செய்த காரியங்களை விடுதல் இல்லாதபடிக்கு வந்து மனம் திரும்பாதபடிக்கு, ஒரு ஆழமான மனம் திரும்பது இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம வந்து கிடக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம அழிச்சு போடலையே, ஒரு தடவையா ரெண்டு தடவையா பல தடவைகள் நமக்காக ஆண்டவர் எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், யோசனை பண்ணி பாருங்க. சோ இன்றைக்கு எந்த காரியத்தை நாம் வந்து அகற்ற வேண்டும், அந்த திரி இன்னைக்கு நல்லா எரியணும் அப்படின்னாக்க அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி எறியணும், அந்த பொறாமைன்ற அந்த ஆவியை கட் பண்ணி தூக்கி எறியணும், அந்த எரிச்சல்ன்ற ஆவி அப்படி கட் பண்ணி தூக்கி எறியணும், அந்த கசப்புன்றதை கட் பண்ணி தூக்கி எறியணும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜீவிதத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியா வரும். பெரிய பாவங்களை வந்து நம்ம வந்து மற்றவர்கள் பார்க்கும்படியா கண்ணெதிரா அப்படி செய்யல அப்படின்னா கூட இதெல்லாம் உள்ளான சில காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இது மற்றவர்களுக்கு ஈஸியா தெரியாது, ஆனா தேவனுடைய சமூகத்துல போகும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம சரிப்படுத்த வேண்டும், மனம் திரும்பி வெற்றி விட வேண்டும், அதில் வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஸ்டேட்ல இருக்கும் பொழுதும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல இருந்து நான் உன்னை வந்து அணைச்சு போடாத படிக்கு உன் விளக்க பிரகாசிக்க வைப்பேன், நான் வெயிட் பண்றேன், உன் விளக்க நான் பிரகாசிக்க வைப்பேன் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். உன் மங்கியர்கள் திரும்பி நான் அணைப்பதில்லை என்று ஆண்டவர் இன்றைக்கு திருவுளம் பற்றுகிறார். ஆனா அந்த நேரத்துல என் விளக்கு வந்து சின்னதா மெல்லிசா மங்கி எரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த திரிய சரிப்படுத்தணும், அதை அடுத்து பிரகாசமா எரியறதுக்கு சரிப்படுத்தணும். அங்க அதான் சொன்ன பிரகாரம் வந்து பொறாமை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம். இன்னைக்கு வைராக்கியம் பயங்கரம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாக்க வந்து சொந்த சகோதரர்கள் அவர்கள் மன்னிக்க முடியாத காரியங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த தவறுகளை இன்றைக்கு மனதில் வைத்துக் கொண்டு பேசாம இருக்கக்கூடிய காரியங்கள், வைராக்கியமான காரியங்கள், ரிலேட்டிவ் மத்தியில் இப்படிப்பட்டதான காரியங்கள் மலிந்து கிடக்கும். பலவிதமான சண்டைகள் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாக்க, ரீசன் ஆரஞ்சு பாத்தீங்கன்னாக்க வந்து வேலிடான ரீசன்லே வந்து நிறையத்துக்கு வந்து இருக்காது. ஆனால் வைராக்கியம் மட்டும் தலை தூக்கி இருக்கும், பாத்துக்கங்க. மன்னிக்க முடியாத காரியங்கள், நம்முடைய இனத்தை சேர்ந்தவங்க நம்ம ஈஸியா மன்னிச்சிருவோம், நம்முடைய இன்லாஸ் வீட்டுகளை வந்து மன்னிக்கிறது வந்து மனசு வர தக்குங்க. அயலான வந்து மன்னிக்கணும் தான் ஆண்டவர் சொல்றாரு. பிளட் ரிலேட்டிவ் ஈஸியா வந்து மன்னிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மன்னிக்க முடியாத காரியங்கள், குறை சொல்லுகிறதான காரியங்கள், முறுமுறுக்கிறதான வந்து காரியங்கள், இப்படிப்பட்டதான அல்லது பயத்தின் காரியங்கள், டிசோபிடியன்ஸின் காரியங்கள், அன்காட்லி திங்ஸ், நம்முடைய சுயங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள், உலக பிரகாரமான வாழ்க்கையின் அனுபவங்கள், உலகத்தையே பார்த்துக்கிட்டு போறது, மற்றவர்கள் உயர்த்திருக்கக்கூடிய மற்றவர்கள் அவிசுவாசிகள் நம்பரை கம்பேர் பண்ணி அவன் அதை வச்சிருந்தானா அதே இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து உயர்த்துக்கிறதுமான காரியங்கள், தேவ சித்தத்தை நாடாதபடிக்கு காரியங்கள், எதுக்குமே வந்து தேவ சித்தத்தை வந்து தேடுறது கிடையாது. அப்படிப்பட்டதான காரியங்கள், நீ கார் வாங்கணும், வீடு வாங்கணும், மற்ற காரியங்களை செய்யணும் அப்படின்னாக்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஓடுறது கிடையாது, பேங்க்ல எவன் லோன் கொடுப்பான்னு தான் வந்து ஓடுறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு முத அப்படிப்பட்ட ஆள் மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், ஆண்டோட சித்தத்தை செய்யறது கொஞ்சம் நாடணும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு என்ன செய்யும், கருப்புரை செடிவா வந்து அந்த திரியை வந்து மாத்திரும். அப்படி கருப்புரை செடிவா போச்சுனாக்க வந்து அந்த திரி எரியாது, அதை இன்னைக்கு வெட்டி களையணும் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவதாக வந்து திரி ஒழுங்கா எரியணும் அப்படின்னாக்க வந்து அதுல ஆயில் இருக்கணும், அதுல ஆயில் சீராக வந்து கொண்டிருக்கணும், சீராக வராதுக்குண்டான தடையை பற்றி பார்த்து அதை வெட்டி எழுதணும். ரெண்டாவது இந்த ஆயில் நிறைய இருக்கணும் அந்த இடத்துல வந்து. இந்த ஆயில் எதை காட்டுகிறது, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து காண்பிக்கிறது. அல்லேலூயா! இயேசுக்கு நன்றி. கர்த்தராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது சொன்னார், நம்மளெல்லாம் அவர் அனாதையெல்லாம் விட்டுட்டு போகல, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராக தேற்றவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பினார். முதல் முதலாக பெந்தகோஸ்தே நாளில வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து வல்லமையாக இறங்கினார். அவருடைய செயல்களை வந்து கவனித்து பாருங்கள். இங்கே மத்தேயு 26
மற்ற 26:34 வந்து வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இங்கு தன்னுடைய சொந்த சீசன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இன்றைக்கு 3 தரம் மறுதளிப்பாய் அப்படின்ட்டு வந்து சொல்லுகிறார். ஆனா கடைசியில வந்து இங்க பார்க்கும் பொழுது அப்படி அவன் அதே சொன்னது போலவே வந்து மறுதளிக்கிறான், 3 தரம் மறுதளிச்சிடறான். என்ன நடக்குது அப்படின்னாக்க, கொஞ்சம் காலங்கள் ஆகுது, ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக வந்து அவங்க வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க, மேலர் வீட்டுல வந்து காத்திருக்கிறாங்க, மேலறையில காத்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதை நீங்க பாத்தீங்கன்னாக்க வெளி அதாவது இந்த அப்போஸ்தல நடபடிகள் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4, அடுத்து 14, அப்போஸ்தலர் 2:14, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று அப்படி சொல்றாரு. அடுத்து அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தை, எவருடைய வார்த்தையை? பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்கானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப என்ன டிஃபரன்ஸ்? மற்ற 26:34 இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து மறுதளித்தார் அப்படின்ட்டு பயம். பேதுருக்கு மனுஷன் முன்னாடி வந்து ஆண்டவர் வந்து அறிக்கையிட முடியல, பயம். ஆனா அதே நேரத்துல இங்கு அப்போஸ்தலர் 2:2 வாசித்த காரியங்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த பேதுருவா இப்படி பேசுறாருன்ட்டு வந்து யாராலுமே நம்ப முடியல. இடப்பட்ட காலத்தில் நடந்த காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அங்க ஊற்றப்பட்டார் பெந்தெகோஸ்தே நாளில். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கும் பொழுது பேதுருவினால வந்து நிக்க முடியல, அந்த பயம் எல்லாம் ஓடி போச்சு. சோ இன்றைக்கு ஆண்டருக்காக செயல்பட முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து விட்டு விடுவதற்கு ஒரே வழி பரிசுத்தாவினர் வந்து நாடுறதுதான். அந்த பரிசுத்தாவினர் வரும்பொழுது வந்து நம்முடைய வாழ்க்கையை டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகுது. இன்றைக்கு பரிசுத்தாவினுடைய அனுபவம் இல்லாதவர்கள் ஆண்டவருக்காக எளிவு பிரகாசிக்கவே முடியாது. இன்றைக்கு நிறைய சபைகள்ல வந்து பரிசுத்தாவினர் பற்றி பேசுறதே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நன்றாக பேசுவாங்க, ஆனா வந்து பரிசுத்தாவினவர் பற்றி வந்து சரியா பேசுறது கிடையாது. இன்றைக்கு அவரை கொண்டுதான் வந்து ஆண்டவருடைய நாமம் வந்து நம்மளுமா வந்து மகிமைப்பட போகிறது. ஆமென். பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை முத்திரை நமக்கு வந்து தேவையாக இருக்கிறது. சோ அந்த ஆயில் எதை காண்புகிற அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். சோ லேம்ப் வந்து நல்லா அடுத்து எரியும் அப்படின்னாக்க, கர்த்தர் நமக்குள்ளே அந்த பரிசுத்தாவினுடைய அந்த எண்ணெயை, அந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்க வேண்டும். அதற்கு நம்ம வந்து வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிக்காதவர்களுக்கெல்லாம் வந்து பரிசுத்தாவினர் வந்து ஊற்றப்படுகிறது வந்து அரிதான காரியமாக இருக்கிறது. ஆனா கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் நான் பரிசுத்தாவை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். நாம கேட்கணும், வாஞ்சித்து அவர்கிட்ட கேட்கணும். சோ இன்றைக்கு நம்முடைய விளக்கு எரியணும் அப்படின்னாக்க, நம்முடைய விளக்கு பிரகாசமா எரியணும்னாக்க, ஏன் அப்படின்னாக்க, சொல்லப்பட்ட இந்த முன்னாடி காரியங்கள் இந்த பர்ன் ரெசிடியெல்லாம் நம்ம கட் பண்ணி போடலாம், ஆனாலும் வந்து அதை நம்மளால செய்ய முடியாது. யாருடைய துணை கொண்டு செய்யணும் அப்படின்னாக்க, அதை பரிசுத்தாவினுடைய துணை கொண்டு தான் செய்யணும். ஆவியானவருக்கு அதை வழி கொடுத்தா தான் அதை வந்து செய்ய முடியும். ஆவியானோட துணை இல்லாம நம்ம வந்து ஒரு பாவத்தை வந்து மேற்கொள்றது, மாம்சத்தில் மேற்கொள்றது வந்து அது கடினமானது ஒரு காரியம். ஆகினாலே பிரியமானவர்களே, ஏதோ வரங்களை மாத்திரம் வந்து செயல்படுத்துகிறதுக்கு வந்து பரிசுத்தாவினர் வந்து அல்ல, வரங்களும் வேண்டும். அதே சமயத்தில் வந்து ஆவிக்குரிய கனிகள் மிக வந்து முக்கியமானவைகள். இந்த கனிகள் செயல்பட்டாதான், கனிகள் இருக்கும் பொழுது அங்க காயாகிய பாவத்துக்கு இடமே கிடையாது. சோ இந்த கனியை வந்து இன்ஸ்டியூட் பண்றது யாரு? பரிசுத்தாவினவர். அந்த ஆயில் யாரு? பரிசுத்தாவினவர். இன்றைக்கு அந்த ஆயில், அந்த பரிசுத்தாவினவர், அந்த கனி நம்ம கிட்ட வந்து வெளிப்படும் பொழுது அந்த பாவமாகிய காய் வேரோடு கூட அகற்றப்பட்டே போகும். ஆகினால பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வழி, அதுக்கு பரிசுத்தாவினவர் தான் தேவை. பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். எப்படி பரிசுத்தமா வாழ்றது? சோ அவருடைய ஒத்தாசை நமக்கு வந்து தேவை. ஆகினாலே அன்றைக்கு கோலியாத்தையும் தேவ ஆவியானோட வல்லமையினால்தான் ஜெயித்தான் தாவீது. அன்றைக்கு சிம்சோன்
அந்த பெலிஸ்தீனர்கள்லாம் வந்து கொன்று போட்டான். யாருடைய உதவினால கொண்டு போட்டான்? பரிசுத்தாவினுடைய வல்லமையினால கொண்டு போட்டான். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலை விசாரித்த அந்த ராஜாக்கள், அதாவது வந்து இஸ்ரவேலில் இருந்தவர்கள், இஸ்ரவேலுக்கு தலையாரியாக இருந்தவர்கள் எல்லாரும் அன்றைக்கு யாருடைய உதவினால அந்த இஸ்ரவேலை ரட்சித்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே தான். இன்றைக்கு நாம் பரிசுத்தாவினுடைய கிருபினாலே பாவத்திலே வெற்றியாக ஜீவிக்க முடியும். இன்றைக்கு அநேகருக்கு அரிதாக இருக்கிறது, ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யறான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரி வைத்து சென்று விட்டிருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து இருக்கலாம் கொஞ்ச காலத்துக்கு, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மங்கி எரிகிற திரிய அணைக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டோட ப்ராமிஸ் மங்கி எறிகிற திரியை நான் அணைப்பதில்லை. அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்கிறது இல்ல, இந்த மங்கி எறி திரியை அணைக்கிறது இல்லை அப்படின்னாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த காலகட்டத்துல நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நம்முடைய காரியங்கள் எல்லாம் வந்து சரிப்படுத்தி வரணும். ஒரு டைம் தான் இது. இந்த டைமை வந்து அவருக்காக நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கு பரிசுத்தாவினர்களை வந்து இடம் கொடுக்க வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு ஏசாயா 42:3 சொல்லுகிறது நம்மை பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக, He will not crush the weakest reed or put out a flickering candle. அவர் மங்கி எறிகிற திரியை அணையாதிருக்கக்கூடிய ஆண்டவர், நெறிந்த நாளில் முறியாதிருக்கிறவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதிருக்கிற ஆண்டவருமாக இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவனுக்கு. எல்லா விதமான அந்த ஹார்ட் அண்ட் பேண்ட் ரெசிடியூஸ் எல்லாவற்றையும் அகற்றுவோம். ஆவியானவருடைய அந்த கிருபையை, ஆவியான நம் மீது புளிந்தள்ளப்பட அபிஷேகிக்கப்பட ஆவியனுடைய உறுதுணை கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் ஆண்டவருக்கு வளர முடியாதபடிக்கு, வெளிச்சம் குடிக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கிறதோ அதெல்லாவற்றையும் முறித்து போட இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். மத்தேயு 25:22 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 1 முதல் 13 வரையான வசனங்கள் அங்கு புத்தியுள்ள கன்னிகள், புத்தியற்ற கன்னிகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய அந்த விளக்கிலே புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயில் இருக்கும்படியாக பார்த்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆண்டவருக்கு விளங்குவோமாக. நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் நம்முடைய தேசங்களிலே அல்லது மற்ற தேசங்களிலே மிடில் ஈஸ்ட் பகுதிகளிலே ஒரு மைனாரிட்டியான ஒரு பீப்புளாக இருக்கலாம். ஒரு நெறிந்த நாளலை போல மற்றவர்கள் கண்களுக்கு தெரியலாம். ஒரு மங்கி எறிகிற திரியை போல மற்றவர்கள் கண்களுக்கு தெரியலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மைனாரிட்டி நான் அழிக்க மாட்டேன், நெறிந்த நாள் நான் முடிக்க மாட்டேன், மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன். பட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, ஆண்டவர் He will bring justice to all who have been wronged. அடுத்த அடுத்த வசன அதே வசனத்துல வந்து அந்த லாஸ்ட் போர்ஷன் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜஸ்டிஸ கொண்டு வருவேன், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த மங்கி எறிகிற திரிக்கு விரோதமாக, நெருந்த நாளலுக்கு விரோதமாக, இந்த மைனாரிட்டியான பீப்புளுக்கு விரோதமாக உள்ளாங்க செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் என்னத்தை கொண்டு வருவாரா? ஜஸ்டிஸ கொண்டு வருவார். தேவன் ஜஸ்டிஸ கொண்டு வருவார்ன்னு இருக்குது. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். இன்றைக்கு இவ நான் இந்த சிறு கூட்ட ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள் யாரும் கேட்க முடியாதபடிக்கு, யாரு சப்போர்ட் இல்லாதபடிக்கு ஒரு நெடுந்த நாளில் போல சமுதாயத்தில் இருக்கலாம். வங்கி இருக்கிற தெரிய போல அவர்கள் தெரியலாம். ஆனால் இவர்களுக்கு யார் பாதுகாப்பு? அதை அணியாதபடிக்கு, அதை முறிக்காதபடிக்கு தேவனே பாதுகாப்பு. ஆனால் மற்ற இந்த புறம்பான காரியத்தினாலே இவர்கள் கிரஷ் பண்ணப்படும் பொழுது அந்த நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தர், அந்த ராங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாதிகளிடத்திலும் தேவன் ஜஸ்டிஸை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நெருந்த நாளலை போலவும் அங்கீரிய தெரிய போலவும் இருந்தாலும் அதை முறிப்பதும் இல்லை, அதை அணைப்பதும் இல்லை. தேவன் அதை பிரகாசிக்க பண்ணுவார். தேவன் அந்த நாளலை யூஸ் பண்ணுவார் அவருடைய ராஜ்யத்துக்காக. ஒருவேளை இந்த நம்முடைய கிறிஸ்தவ மக்கள்
மற்ற ஜனங்கள் மத்தியிலே ஒரு நிறைந்த நாளில் போலவும் அங்கீகரிக்க தெரிய போலவும் இருந்தாலும் கூட அந்த சமுதாயத்தின் மத்தியிலே, அந்த மற்ற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு ஜஸ்டிஸை, அந்த ராங் பண்ணக்கூடிய தவறு செய்யக்கூடிய கூட்டத்திற்கு அதை கொண்டு வருவார். இந்த காலத்துல காலகட்டங்களில் எவ்வளவு பெர்சிக்யூஷன்ஸ், நாம் எவ்வளவு பெர்சிக்யூஷன்ஸ்க்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் ஒரு அப்ளிக்மெண்ட், நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஆழ்குற ஜீவிதத்திலையும் வெற்றி, பிசிக்கல் லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, மென்டல் லைஃப்ல, அநேக லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, பினான்சியல் லைஃப்ல, எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு விடுதலை வெற்றியும் தருக வல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலும் கர்த்தர் நாம் அழிந்து போகாதபடிக்கு நம்மை கொண்டு ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். இந்த நாளலையும் இந்த தெரியையும் நெருக்குகிற காரியங்களை ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு விடுதலை கட்டளையிடுகிறார் ஆண்டவர். தேசத்திற்காக கர்த்தர் இறங்குகிறார். ஹாலேலூயா. தேசத்திற்காக நாம் வந்து கதறி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நெற்றியிலே அவர் அடையாளம் விடுகிறார். அடையாளம் விட்ட ஒவ்வொருவனையும், யாரார் பேரெல்லாம் இன்னைக்கு அடையாளம் இருக்குதோ அவன் எல்லாம் காக்கப்படுவான். யாரார் பேரெல்லாம் இன்னைக்கு வந்து பரிசுத்தாவினுடைய முத்திரை இருக்கிறதோ, மறுபிறப்பின் ஒரு அனுபவம் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருக்கிறதோ, அவன் இன்னைக்கு காக்கப்படுவான் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. மற்றவனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது உண்மை. ஆகினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை மங்கி எறிகிற தெரியை போல இருக்கலாம், நெறிந்த நாளலை போல இருக்கலாம். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நெறிந்த நாளலை முறியாதிருக்கிறவர், மங்கி எறிகிற திரியை அணையாதிருக்கிறவரும் ஆகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் நெறிந்த நாளில் முறிக்க மாட்டேன் என்றும், மங்கி எறிகிற திரியை அணையாதிருப்பேன் என்றும் சொல்லுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் வளர்ந்து பெருகுவோம். ஆண்டவருக்கு கனி கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய நேச கரத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதித்தலும், கேட்டவங்களுடைய வார்த்தையின்படியாக நடக்க கிருபிதாரும் பரிசுத்தாவினோருக்கு எங்களை ஈல்டு பண்ணுகிறோம். தேவரீர் எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் நடத்தும் ஐயா. மண்டையில இன்னும் கிட்ட சேர கிருபிதாரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. கஷ்ட நஷ்டங்களில் தொத்தனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் தொத்தனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஓஹோ வந்து என்னை காப்பதும் கிருபையே. என்னை காப்பதும் கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நிர்மூல
நான் உயிருடன் வாழ்வதன் சுகமுடன் இருப்பதும் கிருபையே.